பிரதமர் மோடியின் அரசு ஏழை எளிய மக்களிடம் பணத்தை பறிக்கும் அரசு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் என்று ஏழை எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாததாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வைத்தவர்கள் என்று பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை முதலமைச்சர் சாடியுள்ளார். சுருக்குப்பையில் இருக்கும் பணத்தையும் பறித்து கொள்ளும் ஆட்சியாக வங்கிக் கணக்குகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று அபராதம் விதித்ததே 21,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏழைகளிடம் பறித்து விட்டதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கார்ப்பரேட்டுகளுக்கு 500,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி, கார்ப்பரேட் வரியை 30 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக குறைப்பு என பல சலுகைகளை அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட ஏழை மக்களிடம் டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் பிரதமர் மோடியோ, இது கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல என்றும் ஏழைகளுக்கான அரசு என்றும் உண்மைக்கு மாறாக கூறி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார்.